போராடுறதுக்கு தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, காரணம் இருக்கணும். இது தவறுன்னா நீ போராடு. பூனை கூட எதிர்த்து போராடுது. பூனையை ஒரு ரூமில் வச்சுட்டு கதவெல்லாம் சாத்திட்டு அடிச்சு பாருங்க, அது சீரும். டில்லி நீ இருந்தால் தான் ஆம்பளை. இன்னைக்கு நாட்டில் எத்தனையோ அக்கிரமங்கள் நடக்குது, துரோகம் பண்ணுறவன், குடும்பத்தை கெடுக்கிறவன், பாலியல் பலாத்காரம் பண்ணுறவன், சாராயை வைத்து பிழைக்கிறவன், அரசியல் லஞ்சம் வாங்குறவன், அக்கிரமத்தின் வெள்ளை எல்லாத்தையும் பரவாயில்ல 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 எனக்கு தில் இல்லை, எதிர்க்க தைரியம் இல்லைன்னா நீ வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை, செத்து தொலையலாம். எதிர்க்கணும், தவறுகளை கண்டால் கேட்கணும், சுட்டி காட்டணும். இந்த இராணுவம் தமிழனை சித்திரவதை செய்து கொல்லுகிறது. அந்த சமயத்தில் இங்கே தமிழ்நாட்டிலே போலி ஃபைட், பொய் சண்டை, யாரோ ஸ்டண்ட் நடிகன் உயிரை பாதிக்கிற அளவுக்கு ரிஸ்கானதெல்லாம் பண்ண வச்சுட்டு மேலோட்டமாக உள்ளதை பண்ணுற ஹீரோக்கள் தான் இன்னைக்கு இந்த சினிமாவில் அதிகம். பொதுவாகவே இங்கே மட்டும் தமிழ்நாட்டை சொல்ல, சினிமா ஹீரோக்கள்னா வீரர்கள் அல்ல, உண்மையான வீரர்கள் அல்ல, போலி வீரர்கள். அதை கண்டு கை தட்டுறோம். எனக்கு எம்ஜிஆர் ரசிகர் வாழ்த்துகிறேன். ஏன்னா எம்ஜிஆர் எல்லாரையும் வாழ்த்தினார், எல்லா ஏழைகளையும் நேசித்தார், எல்லா ரசிகர்களையும் சந்தித்தார், எல்லாத்தையும் ரத்தத்தின் ரத்தமே என்றார். ஆனால் இந்த தம்பி அஜித்தை எப்படி ரசிச்சின்னு தெரியல எனக்கு. ஆனால் அஜித்தை போல இன்னைக்கு அதிர்ஷ்டக்கார ஹீரோ யாருமே கிடையாது. அஜித் என்ன பிறவை, அவங்க அப்பா அம்மா என்ன தவம் பண்ணாங்களோ தெரியல. ரசிகர் மன்றத்தை கலசிடுவார், ரசிகர்களை சந்திக்க மாட்டார், பொதுமக்களை சந்திக்க மாட்டார். ஒரு முதலமைச்சருக்கு பாராட்டு விழான்னா அது கூப்பிட்டா வரமாட்டார். வந்துட்ட பிறகு சொல்லுவார், என்னை கம்பல் பண்ணி பயமுறுத்தி கூப்பிட்டாங்கன்னு மேடையில் சொல்லுவார். அதான் அப்படியெல்லாம் சொல்லுவார். ஆனால் அவரை ரசிகர்கள் இன்றைக்கும் என்ன அவர் கவனிக்கலாம் கூட, இவங்க 100-1000 டிக்கெட், அம்மா 500 டிக்கெட் கொடுத்து அவரை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்று சொன்னேன் ஒரு மாதத்துக்கு முன்னால், இன்னைக்கு இதே அஜித் மட்டும் நல்ல மனசு, அதில் எந்த குறையில்லை, பலருக்கு உதவி செய்யறதுல எந்த குறையில்லை, ஆனால் உன் மீது உயிரை வைத்து கொண்டிருக்கிற ரசிகர்களை நீ பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்க வேண்டாமா? இந்த பாருங்க, அஜித்தோட ஃபோட்டோ எடுக்கிறேன்னு வந்துட்டு டில்லுக்கு துட்டில் மாட்டார். டில்லு இருந்தால் போராடல, போராடி உள்ளே வந்து இவங்களை காப்பாற்றிட்டார். ஏதோ ஒரு வகையில் சினிமா உள்ள ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்கு, படம் எடுக்கிறவங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க, காணாமல் போயிட்டுருக்காங்க, ஆனால் புதுசு புதுசாக யார் யாரோ வந்துக்கிட்டே இருக்காங்க, சினிமாவை காப்பாற்றிக்கிட்டே இருக்காங்க. சினிமா என்றைக்குமே வாழும்.